இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அதாவது சங்ககாலம் இது வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் அழகு ஒன்றில் இல்லை சப்ஜெக்டில் இருக்குது ஸோ நம்ம இதில் இருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டடி பிளான் மட்டும் பார்ப்போம் டெஸ்ட்டு பிளான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோவை போடுவதேன் இது ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டாக இருக்குது இதில் பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு கொஸ்டின் நான் இதில் புக்கில் இருந்து எடுத்துருக்கேன் மீதி கொஸ்டின் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ இது இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கா அப்படியே நான் முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் ஆன்சரை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எந்த சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குடும்பத்தை சுட்டுகிறதுன்னு பார்த்திங்கன்னா சங்கம் ஸோ சங்கம் அதாவது மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குடும்பத்தை நம்ம என்ன சொல்லி சங்கம்னு சொல்கிறோம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக எவ்வாறு அறியப்படுகிறது தமிழ் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் தான் இலக்கியம்னு சொல்கிறோம் சங்க இலக்கியம்னு சொல்கிறோம் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க இலக்கிய பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் நாலாவது கொஸ்டின் அரும்பாடுபட்டு பனையொலிகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டவர்கள் பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர் தாமோதரம் தாமோதரம் பிள்ளை பூவே சாமிநாத ஐயர் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பழைய பனை பனை ஓலை அந்த மாதிரி பழைய ஏடில் எழுதின நூல்கள் தமிழ் எழுத்தை வந்து எடுத்துருக்காங்க நூல்களாக போட்டிருக்காங்க அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககால கல்வெட்டுக்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா நம்ம கலிங்க நாட்டு அரசன் காரைவனுடைய ஹதி ஹதி கும்பா கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு அசகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேரணை கல்வெட்டு மாங்குளம் அழகர் அழகர் மலை கீழ ஆகிய ஊர்கள கல்வெட்டு தான் சங்ககால கல்வெட்டுக்கான சான்றுகள் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககால செப்பு பட்டங்களுக்கான சான்றுகளை பார்த்திங்கன்னா வேல்குடி செப்பேடுகள் சின்னமனூர் செப்பேடுகள் இந்த ரெண்டு தான் சங்ககால செப்பு பட்டயங்களுக்கான சான்றுகள் சங்ககால நாணயத்துக்கான சான்றுகள் பார்த்திங்கன்னா சேர சே சோழ பாண்டிய அரசுகள் உள்ளிட்ட நாணயங்கள் புருநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் தான் நம்ம சங்ககால நாணயத்துக்கான சான்று எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பெருங்கற்கால நினைவு சின்னத்துக்கான சான்று பார்த்தீங்கன்னா புதைவிடங்கள் மற்றும் நடு கற்கள் ஒன்பதாவது கொஸ்டின் அகழ்வாயிலிருந்து பொருட்கள் கிடைத்த இடத்திற்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி நல்லூர் அரிக்கமடு கொடுமுணல் புகார் கொர்க்கே உறையூர் அழகன்குளம் பதினோரா கொஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககால இலக்கிய சான்றுகள் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் காப்பி எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கிழக்கணக்கு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இதான் சங்ககால இலக்கிய சான்றுகள் இந்த நூல் தான் சங்ககால இலக்கியத்துக்கான சான்று பதினோரா கொஸ்டின் பாருங்கள் சங்ககால அயல் நாட்டவர் சான்று பார்த்திங்கன்னா இருத்திரிய கடலின் பிரிப்ளஸ் பிணியின் இயற்கை வரலாறு தாளமியின் புவியியல் மெகஸ்தனிசின் இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் இதுதான் சங்ககால அயல் நாட்டவர்களுக்கான சான்றுகள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககாலத்தின் கால அளவு பார்த்திங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை பதிமூன்றாவது கொஸ்டின் சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா வடற்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை கிழக்கு மற்றும் மேற்கு கடல் எல்லையாக கொண்டது பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககாலம் என்பது இரும்பு காலம் பதினஞ்சாவது கொஸ்டின் சங்ககால பண்பாடு நம்ப என்பது பெருங்கற்கால பண்பாடு பதினாறாம் கொஸ்டின் பாருங்கள் சங்ககால அரசு முறை என்பது முடியாச்சு பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் சங்ககாலத்தில் ஆட்சி பிறந்த அரச வம்சங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர் பதினெட்டாம் கொஸ்டின் கலிபோர்னியா பல்கலைத்தின் தமிழ் மொழி பேராசிரியராக இருந்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ் மொழியானது லத்தின் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் சார்ஜல் கார்ட் இருபதாவது கொஸ்டின் சங்க காலத்தின் போது தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தவர்கள் மூவேந்தர்கள் அதான் சேர சோழ பாண்டியர்கள் அதாவது மூவேந்தர்கள் சொல்கிறாங்க இருபத்தி ஓராவது கொஸ்டின் எந்த சொல் சேர சோழ பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுகிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறதுனா எந்த சொல் சேர சோழ பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதுனா வேந்தர் சங்க காலத்தில் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவா திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் குங்குமலம் ஆகியவற்றை ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் சங்க காலத்தில் வந்து தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் வந்து சேரர்கள் ஆட்சி செய்தாங்க இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சேர அரசுகள் குறித்த செய்திகளை வழங்குவது பதிட்டு பற்று இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர அரசன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் தான் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்ற சேர இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இம்மயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பத்னி தேவ வழிபாட்டை அறிமுகம் செய்தவரும் சேரன் செங்கட்டுவன் தான் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சேரன் செங்கட்டுவனின் தம்பி யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள் இருபத்தெட்டாவது கொஸ்டின் சிலப்பதிகார நூலின் ஆசிரியர் சிலப்பதிகாரத்தை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இருபத்தொம்பது கொஸ்டின் எந்த சேர அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் சேரல் இரும்புரை ஸோ அந்த தான் தனது பெயரில் நாணயத்தை வெளியிட்டிருப்பார் சேரல் இறம்புரை முப்பதாவது கொஸ்டின் சேர நாணயங்களில் பொறிக்கப்பட்ட சின்னம் பில்லும் அம்பும் அவங்க தான் அதுதான் சின்னம் முப்பத்தரவா கொஸ்டின் பாருங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசுகள் பார்த்திங்கன்னா உதயன் சேரலாதன் எமயவர்மன் சேரலா நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் சேரல் இரும்புரை இந்த நாலு பேர் தான் சேர அரசுகளில் முக்கியமானவர்கள் சோழ நாட்டின் மைய ப பகுதியாக விளங்கியது என்பது காவிரி கலைமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது காவிரி கலிமுகப் பகுதி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்க காவிரி கலிமுகப் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சோழ மண்டலம் அழைக்கப்பட்டது காவிரி கலிமுகப் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சோழ மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க சோழ அரசர்களின் மிகவும் புகழ் பெற்றவர் கரிகாலன் அல்லது கரிகால் பலவன் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கரிகால அரசனை எரித்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த பதினொன்று வேலூர் தலைவரும் கூட்டுப்படையை தோற்கடுத்த சிற்றூர் கரிகால சோழன் வந்து வெந்நீர் தஞ்சாவூர் பகுதியில் வென்னியங்க சிற்றூரில் தான் தோற்கடிச்சிருப்பாங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின்னு பாருங்கள் வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டி வந்து கரிகால சோழன் இல்லைன்னா கரிகால வளவன் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சோழர்களின் துறைமுகம் எதுன்னா புகார் சோழரின் துறைமுகம் புகார் முப்பத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்க கரிகாலின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்கும் நூல் பட்டினப்பாலை மற்றும் பதினொன் பதினொன்று கீழ்கணக்கு நூல் முப்பத்தொன்பதாவது முப்பத்தொன்பதாவது கொஸ்டின் கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை எதுனா கல்லணை நாற்பதாவது கொஸ்டின் பாசனத்திற்காக களிமுக பகுதி வழியாக நீரை திருப்பிடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை எதுனா கல்லணை நாற்பத்தி ஓராக கொஸ்டின் கல்லணை கட்டப்பட்ட போது எவ்வளோ நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதி வழங்கியதுன்னு அறுபத்தொம்போதாயிரம் ஏக்கர் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த சே சோழ அரசர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க இளஞ்செட் சென்னி கரிகால வளவன் கோச்சங்கனான் கில்லி வளவன் பெருநர்கிள்ளி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழ அரசர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் தென் தமிழத்தை ஆட்சி செய்தவர் சங்க காலத்தில் தென் தமிழத்தை ஆட்சி செய்தவர் பார்த்தீங்கன்னா பாண்டியர் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்த அரசன் பாண்டியர் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் எந்த அரசின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பாண்டிய அரசர்கள் நாற்பத்தாறாவது கொஸ்டின் பாண்டிய அரசர்களே மிகவும் புகழ்பெற்ற போர் உறவுகள் போற்றப்படுபவர் நெடுஞ்செழியன் ஏழாவது கொஸ்டின் நெடுஞ்செழியன் சேரர் சோழர் ஐந்து வேலையுல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படிகளை தோற்கடித்த இடம் தலையாலங்கானம் நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் கொர்க்கியின் தலைவன் எனப் போற்றப்படுபவர் நெடுஞ்செலியன் நாற்பத்தொன்பதாவது கொஸ்டின் முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு பாண்டிய நாடு ஐம்பதாவது கொஸ்டின் எந்த அரசர்களின் நாணயங்கள் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளது பாண்டிய அரசர்கள் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் எந்த பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டாரன முதுகுடுமி பெருமழுதி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் எவின்னு பார்த்திங்கன்னா சேரர்கள் வந்து ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை என பட்டங்களை சூட்டிக்கொண்டார்கள் ஸோ சேரன் சேரன் அப்படின்னு கேட்டோம்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இருமுறை சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கொஸ்டின்ல சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் இது வந்து சோழர்கள் கொண்ட பட்டங்கள் பாண்டியர்கள் கொண்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா மாறன் வழுதி செலியன் தென்னர் ஸோ பாண்டியர்களை சூட்டிக்கொண்ட பிறகு பட்டங்கள் மாறன் வழுதி செலியன் தென்னர் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் பார்த்தீங்கன்னா நெடியோன் நன்மரன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் நெடியோன் நன்மாரன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் சங்க காலத்தில் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் செங்கோல் முரசு வெண்கொட்கொடை வெண்கொச்ச கொடை இந்த மூணு தான் காலத்து அதிகாரத்தின் சின்னங்கள் சேரர்களின் தலைநகர் எதுன்னு கேட்காங்க சேரர்களின் தலைநகர் வஞ்சி கரூர் சேரர்களின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முசிறி தொண்டி முசிறி தொண்டியாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் சேரர்களின் மாலை எதுன்னு கேட்காங்க சேரர்களின் மாலை வந்து பார்த்திங்கன்னா பனம்பூ மாலை பணம் பனமரத்துடைய பூ சேரர்களின் சின்னம் வந்து வில்லம்பூ சோழர்களின் தலைநகரம் உறையூர் அல்லது புகார் சோழர்களின் துறைமுகம் எதுனா புகார் சோழர்களின் மாலை எதுனா அத்திப்பூ மாலை சோழர்களின் சின்னம் எதுனா புலி பாண்டியர்களின் தலைநகர் எதுனா மதுரை பாண்டியர்களின் துறைமுகம் எதுனா கொர்க்கை பாண்டியர்களின் மாலை எதுனா வேப்பம்பூ பூ பூ மாலை தான் பாண்டியர்களின் மாலை பாண்டியர்களின் சின்னம் ரெட்டை மீன்கள் ரெண்டு மீன்கள் சங்ககால குறுகி குறுநில மன்னர்கள் யாருன்னு பார்த்தினா ஆய் வேலிர் கிளார் இவங்கள்லாம் சங்ககால குறுநில மன்னர்கள் ஆய் வேலிர் கிளார் எழுபதாவது கொஸ்டின் ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அதன் பொருள் என்ன அப்படின்னா ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா அதன் பொருள் ஆனரை மேய்ப்போர் அப்படின்னு அர்த்தம் எழுவத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்திரன் நிதியன் அண்ணன் சங்ககாலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டினா அந்திரன் நிதியன் நன்னன் பண்டை கால தமிழ் எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் பண்டை கால தமிழகத்து ஆட்சித நிலையுடைமை பிரிவினரை எவ்வாறு அழைத்தனர் ஸோ பண்டைய காலத்துல தமிழகத்தில் ஆட்சித நிலையுடைமை பிரிவினர் நிலத்தரகரை வந்து எப்படி எப்படி அழைச்சாங்கன்னா வேலீர் என்று அழைச்சாங்க புகழ்பெற்ற வேலிர் கடையில் வல்லர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று வேலியர்கள் கடையில் வல்லர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி இவங்களாம் வேலியர்களுடைய கடையில் வல்லர்கள் எழுவத்தி நாலாவது கொஸ்டின் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரவு புகழப்பட்டவர்கள் கடையில் வல்லலர்கள் தடையலு வள்ளல்கள் எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் கிளார் என்பவர் எவ்வாறு அழைத்தனர் கிராம தலைவர் என்று அழைத்தனர் எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் சங்க காலத்தில் அரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கோ என்று அழைக்கப்பட்டார் சங்க காலத்தில் அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார் கோ என்பது எந்த சுருக்கம் சுருக்கமாகும்னா கோன் என்று சொல்லும் குருக் சுருக்கமாகும் கோ என்பது எந்த சொல்லும் சுருக்கம்னா கோன் எழுவத்தெட்டாவது கொஸ்டின் சங்க காலத்தில் அரசர் எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்பட்டார் சங்க காலத்து அரசர்கள் வேந்தன் கோன் மன்னன் கொச்சவன் இறைவன் என்று அழைக்கப்பட்டார் சங்க காலத்தில் அரசர் வந்து வேந்தன் கோன் மன்னன் கொச்சவன் இறைவன் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பட்டம் சுட்டு விழா எவ்வாறு அழைக்கப்பட்டனா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அடுத்த கொஸ்டின் எண்பதாவது கொஸ்டின் பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமகன் அடுத்த கொஸ்டின் பட்டத்து இளவரசருக்கு இளையோர் எவ் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பட்ட பட்டத்து இளவரசருக்கு இளையோர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா இளங்கோ இளஞ்செல்லியன் இளஞ்செயரல் என்று அழைக்கிறாங்க சின்ன அதாவது இளவரசர் கீழே உள்ள நபரம் வந்து இளங்கோ இளஞ்செல்லியன் இளஞ்செயரல் என்று அழைக்காங்க எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் நிலவறியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும் ஆகவே அது எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை என அழைக்கப்பட்டது இரு எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் அரசர்களும் வீரர்களும் இதை அணிந்திருந்தன வீர கலல் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் நாட்டுக்குள் நடப்புச்சை மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் நடப்புணர்ச்சியும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டவர்கள் ஒற்றர்கள் எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் அரசருடைய சபை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா அரசபை எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அரியணை என்றழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்வது வழக்கமாக கொண்டவர் அரசர் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் சங்க காலத்தில் அரசர்கள் செய்த ஐந்து கடமைகள் கல்வி கற்பதை ஊக்குவித்தல் சடங்குகளை நடத்துதல் பரிசுகளை வழங்குதல் மக்களை பாதுகாத்தல் குற்றவாளிகளை தண்டிப்பது இது எல்லாமே சங்க கால செய்த ஐந்து கடமைகள் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் தூதுர்கள் யாரால் பணியில் அமர்த்தப்பட்டனர் அப்படி அரசரால் அமர்த்தப்பட்டனர் தூதுர்கள் வந்து யார் நிமிஷம்னா அரசர் தான் எண்பத்தி கொஸ்டின் அரசருக்கு நிர்வாகத்தில் பல உதவிகளை செய்தவர்கள் தூதுவர்கள் தூதுவர்களின் இரு பெரு இரு குழுக்கள் எவை தூதுவர்கள் இரு குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் தொண்ணூற்றி ஓர கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் அரசுடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் நான்கு பிரிவுகளை கொண்டது அவை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை அவை சங்க அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் நான்கு பிரிவுகளை கொண்டது அவை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை படை தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்ட தானே தலைவர் என்று அழைக்கப்பட்டார் தொண்ணூற்றி மூன்றாவது கொஸ்டின் சங்க காலத்தில் பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா வால் கேடியம் எட்டி அம்பு தோமாரம் தோமாரங்கிறது எரி எரி ஈட்டி தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் சற்று தொலைவில் இருந்து எதிரி மீது ஏவுகணை போன்று வீசப்படும் ஆயுதம் தோமாரம் அதாவது ஏரியி தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைத்திருந்த இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா படை கொட்டில் ஆயுதங்கள் பதிக்கிறந்த இடத்த வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா படை கொட்டில்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின்னு பாருங்கள் சங்க காலத்தில் கோட்டைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் அழைக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் சங்க காலத்தில் இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்பது யாருன்னா அரசர் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் சங்க காலத்தில் தலைநகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா சங்க காலத்தில் தலைநகர நகரில் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா அவை என்று அழைக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒன்பதாவது கொசன் சங்க காலத்தில் கிராமங்களில் திருப்பி வழங்கப்படும் இடங்களாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்றங்கள் கடைசி கொஸ்டின் பாருங்கள் நூறாவது கொஸ்டின் சங்க காலத்தில் எந்த வழக்குகளில் பின்பற்ற வழிமுறையின்படி நாகப்பாம்பு இருக்கும் ஒரு பானைக்குள் வாதி தனது கையை நுழைக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கையை விடணும் உரிமையியல் பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ரெண்டு பேரும் கையை பானைக்குள்ள விடுவோம் உரிமையல் பாம்பு கொத்துனா தவறு செய்திருக்காங்க அர்த்தம் ஸோ இதில் நம்ம ஸ்டடி பிளான் வந்து பார்ட் ஒன்றில் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்ட் டூ மீதி கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் நம்ம டெஸ்ட்டு பிளானில் நம்ம படித்ததை ஞாபகம் அதில் டெஸ்ட் பிளானில் நம்ம எவ்வளோ மெமரியில் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் தேங்க்ஸ் டு ஆல்